அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் மாரடைப்பிற்கான முதலுதவி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இந்தியா பயிற்றுனரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறைய இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு, கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டு 35 வயதிலேயே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கிய குறைபாடுக்கு எல்லாருமே ஆளாகிறாங்க. ஆனால் அந்த மாரடைப்பு வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ஃபஸ்ட் டைம் என்ன செய்யணும்? முதல்ல இப்போது கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற நோய்களில் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹார்ட் அட்டாக் தான், உயிர்க்குள்ளி நோயில். அப்புறம் கேன்சர், டிபிலாம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான், அதாவது ஹார்ட் அட்டாக் தான் முதல் ரேங்கில் இருக்குது உயிர்க்குள்ளி நோய்ங்கிறதுல. முதல்ல இதயங்கிறது என்னென்னா ஒரு பம்பு, இதயங்கிறது ஒரு மோட்டர், இதயத்தை பம்ப் பண்ணுற உடம்புகளாக இருந்தால் ஒரு மோட்டர், அது கரண்ட் வேணும். ஸோ கரண்ட் எங்கன்னா இதயத்திலே இருக்குது, இதயத்துக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் நோடுமாங்க, அது கரண்ட் உற்பத்தியாகி இதயம் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அதனால் செல்ஃபோன்லாம் இங்கே வச்சா கொஞ்சம் ஆபத்து சொல்லுவாங்க, இங்கே வைக்கிறது பல தவிர்க்க ரொம்ப நல்லது. சரி, இதயம் ஒர்க் பண்ணிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு மோட்டர். அப்புறம் இதயம் பம்ப் பண்ணணும் இல்லையா, இதயம் பம்ப் பண்ணணும்னா அந்த இதய தசைக்கு ரத்தம் வேணும், உள்ள ரத்தம் இருக்குது, இதயத்துக்குள்ளே ரத்தம் இருக்குது, இந்த ரத்த தசைக்கு ரத்தம் வேணும் இல்லையா. அது எப்படி போகுதுன்னா, கரோனரி ஆர்ட்ரிங்கிற ரத்த குழாயில் தான் ரத்தம் உள்ளது இதுக்கு போகுது. அந்த கரோனரி ஆர்ட்ரிங்கிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் அதுதான் வருது. இல்லை வந்து ஒரு எப்படி அடைக்குதுன்னா, கொழுப்பு, ஃபேட், கொலஸ்ட்ரால், ரத்த குழாயில் கொழுப்பு அடைச்சா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க. 70% அதான் காரணம், மீதி 30% ஆனால் ரத்த குழாய் சுருங்கிடும், கன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட்ஸ். எதனால் காரணம்னா, அது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் வருது. ஸோ அதனால் ரத்த குழாய் இவ்வளோலாம் இருக்குது, ரத்த குழாயில் இப்படி ஆச்சுன்னா ரத்தம் மாதிரி குறையும், அதெல்லாம் ஸ்டார்ட் ஹார்ட் அட்டாக். அப்போயும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஆஞ்சியோகிராம் டாக்டர் செக் பண்ணானா, ஆஞ்சியோகிராம் அஞ்சு கூட சரி பண்ணிடுறாங்க, மேலே போனால் பைபாஸ் அது ஹாஸ்பிட்டல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரத்த குழாய் கொழுப்பாடு ஹார்ட் அட்டாக். இது யாருக்கு வரலாங்கிறது முக்கியம், யாருக்கு வரலாம், இப்போ இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் வருதுங்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு 40 வயசுக்கு மேலே வரும்னு சொன்னாங்க, இப்போ 10 வயசு பேருந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு யாருக்கு ஜாஸ்தி வரலான்னா, நம்பர் ஒன் கேஸ்னு சொன்னாங்க, டயபெட்டிக், சர்க்கரை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, டயபெட்டிக், நீரிழிவு. ஆமாம், நீரிழிவு நோய். அது வந்து இந்தியா தான் டாப் ரேங்கில் இருக்குது, அளவு வேர்ல்டில் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தது, இப்போ செகண்ட், சைனா மேலே போயிடுச்சு. நமக்கும் செகண்ட் ரேங்க் தான் அதுலேயும் இருக்குது, டயபெட்டிக் ஒன்றாவது அதுக்கு மெயின் ரீசன். அடுத்தது ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க, நம்ம தெரியாமல் அட்டாக் பண்ணுவோம். இது ரெண்டு மெயின் காஸ் அது தவிர என்னென்னா, குண்டாக இருக்கிறது, ஒபேசிட்டிம்பாங்க, அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக்கு, ஃபுட் ஹேபிட்ஸ், எவ்ரி திங் இருக்குது. பட் மேஜர் காஸ் என்னென்னா, டயபெட்டிக் அண்ட் பிபி தான் அதில் முக்கியமான காரணம் அட்டாக் வரதுக்கான. இது இதை வந்தால் எப்படி தெரியும், நம்ம கூட எடுத்துருக்காரு, அல்லது வண்டியில் வெளியே இருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி தெரியும்னா, வேர்க்கும், ப்ரொஃப்யூஸ் சுட்டிங்குமா, குளிக்கிற மாதிரி இருக்குமாங்க, அந்த மாதிரி விரைவு. அப்புறம் நெஞ்சில் வலியும்பாங்க, நெஞ்சில் நிறைய வலி வரும், கேஸ் டபுள் வலிக்கும், மஸ்குலர் பெயின் வலிக்கும், நீங்கள் சாப்பிட்டு செரிமானாலும் வலி வரும், நிறைய வலி வரும்போது எது ஹார்ட் வலின்னு கண்டுபிடி எப்படின்னா, இந்த ஹார்ட் வலிங்கிறது வலி கிடையாது, அப்நார்மல் கன்ஜெஷன், இதோ செய்து சொல்ல தெரியாது. இதுக்கு முன்னே பண்ண உணர்ந்துடாத ஒரு இருக்கம், டைட்னஸ், டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, ஒரு 2000 கிலோ வெயிட் சாப்பிட்ருக்கும், அந்த மாதிரி ஹெவி ப்ரெஷர் எங்கே இருக்கும், இந்த மத்தியில் ஆரம்பித்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், இடது கண்ணத்துக்கு, இடது கைக்கு போகலாம், சமயத்தில் வலது பக்கமும் போகலாம், நிறைய வலது பக்கமான இல்லையே முடிவு பண்ணிடுறாங்க, அதுக்கு தவிர அது இடது பக்கம் தான் போவோம், பட் நாமளும் சம்டைம் வலது பக்கம் போகலாம். அதனால் எனி மூவிங், டிரான்ஸ்மிட்டிங், ரேடியேட்டிங் ப்ரெஷர் பெயின், அதாவது அந்த அழுத்தத்துடன் கூடிய மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது ஆல்டாக்கு வழியாக இருக்கலாம், கன்ஃபார்ம் டாக்டர் தான் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ வேர்க்கிறதும் வலிக்கிறதும் காமன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க, மூச்சு திணறும், அந்த ப்ளரிங் தெரியும், ஒரு 4 பேர் 4 வேலை 8 வேலை தெரியும், இதெல்லாம் இருந்தால் ஆல்டாக் இருக்கலாம், கன்ஃபார்ம் டாக்டர் தான், இதெல்லாம் இருக்கலாம். இப்போ பார்த்துட்டோம் ஒருத்தர் இப்படி இருக்கார், நம்ம என்ன பண்ணணும், டாக்டர் ஏபிஸ் தான் செக் பண்ணுறாங்க, அது டேஞ்சரஸ் மாதிரிலாம் பார்த்துறோம், கடைசி பல்ஸ் பார்க்குறோம், பல்ஸ் இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணது ஹார்ட் அட்டாக், ஏன்னா வெறுக்கு வலிக்குது அதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் பல்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கு, நிற்க போகுது, நீங்கள் பார்க்க பல்ஸ் இருக்கா, என்ன பண்ண வர, சாட்சியை குறைக்கணும், ஈசி சேர் மாதிரி குறைக்கணும், படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, ஈசி சேர்மா குறைங்க, இல்லை ஆல்ரெடி பெட்டில் வந்து ரெண்டு தவணை தலைக்கு ரெண்டு தவணை கலக்கு வைங்க. இதே கொஸ்டின் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம், இது பல்ஸ் இருந்ததுனா மட்டும், ஏற்கனவே பல்ஸ் இல்லைனா சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசஸ்டேஷன், மவுத் மவுத் ரெசிஸ்பேஷன் அண்ட் கம்ப்ரஷன் மாறி மாறி, 2:30 2:30 ஹாஸ்பிட்டல் வெரி நியர் ஆல்சோ ஃபஸ்ட் கிவ் தென் டேக் டு ஹாஸ்பிட்டல், இல்லை வெஹிக்கிள் வந்து கொடுத்துட்டே போகலாம், இது கொடுக்காம போனால் நோ கேரண்டி ஃபார் லைஃப். இது மற்றவங்களுக்கு, நம்ம தனியாக இருக்கிறோம், நமக்கு அந்த செஸ்ட் பெயின் ஷூட்டிங்லாம் இருக்குது, பக்கத்தில் யாரும் ஹெல்ப்புகள் என்ன பண்ணலான்னா, வேகமாக இருமணும்,
வயலன் விக்ரஸ் காஃபுமாங்க. இந்த வியாமம் இருமும் போது இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இதே தசை சுற்றி இதே மாதிரி மசில் வந்து இதயத்தை இயங்க வச்சிடும். இது அந்த இருமும் போது ஒரு நாள் இருமலாம், டூ டைம் நல்லா மூச்சு விடுங்க, ஈக்குவல் டு மவுத் டு மவுத். ஸோ மூச்சு விடலாம், இருமலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லை நான் மாத்திரை போடுவேன்னா, நாம நார்மலாக நமக்கு மாத்திரை கொடுத்து பவர் கிடையாது. இங்கே அஸ் எமர்ஜென்சி டிஸ்பிரின் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வீட்டாக இருக்கும் மாதிரி மாதிரி சப்பிட்டு இருக்கலாம், டெம்பரரியாக அது கொடுத்துட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். இதுதான் அங்கே செய்ய வேண்டிய வழிமுறைகள். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறோம் இல்லையா, அழுத்தது வந்து ரெண்டு காரணம் இருக்கும். ஊதுறது ஒரே காரணம் இல்லைன்னு எங்கிறதுக்கு தான், அழுத்தத்தில் ரெண்டு காரணம் என்னென்னா, மெயினாக இருந்தது ஏற்கிறதுக்காக. இன்னொன்று என்னென்னா, ரத்தம் பிரெயினுக்கு போகணும். நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்பும் ரத்தம் இல்லாமல் ஒரு அரை மணி விட இருக்கும் எல்லா பார்ட்ஸும், பட் பிரெயின் வந்து ஒன்லி 3 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். அதுக்கு மேலே ரத்தம் போடலன்னா பிரெயின் டெட்டு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பதிலாக சிபிஐ கொடுக்கும்போது நீங்கள் அழுத்துறீங்க இல்லையா, இதே இயங்குதோ இல்லையோ, நீங்கள் ரத்தத்தை பம்ப் பண்ணுறீங்க, பிரெயினுக்கு ரத்தம் போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டர் வந்து அந்த பஞ்ச் பண்ணுறீங்க அல்லது எலக்ட்ரிக் ஷாக் வச்சு ஹார்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களே, அஜினி அந்த படத்தோடைய சிவாஜி த பாஸ் அதில் சொல்லுவாங்களே, அந்த ரத்தம் மூளைக்கு போகிறது அதுதான் கிளைமேக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் அழுத்துற மெயின் பர்பஸ்னா பம்பிங் பிளட் டு பிரெயின் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து உயிர் வரதுக்கு பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அல்லது டாக்டர் வர வரைக்கும் கொடுத்துட்டே போகணும், வெஹிக்கிள் வந்து பல்ல கொடுத்துட்டு போங்க, மறக்கக்கூடாது. அப்படியே உயிர் வந்துருச்சுன்னா டெக் ரெக்கவரி டெக் டு ஹாஸ்பிட்டல். ரெக்கவரிங்கிறது பொருட்களை படுக்கிறது கொடுப்பது நல்லது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள், எப்படி தடுக்கலாங்கிறத அப்புறம் மாட்டோம். மாரடைப்பிற்கான முதலுதவி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மாரடைப்பிற்கான முதலுதவி குறித்து எடுத்துரைத்த சென்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இந்தியா பயிற்றுனரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் உடன் விஜயகுமார்.